கொற்கையை பொறுத்த மட்டும் இலக்கியங்களே நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி மதுரையிலே கோவலன் பொற்கொல்லன் ஒருவனுடைய சூழ்ச்சியாலே கொல்லப்பட்டான் என்பதனாலே மதுரை நகரம் கண்ணகியினாலே எரிக்கப்பட்டது. மதுரை நகரம் எரிக்கப்பட்ட செய்தி கேட்டவுடன் கொற்கையில் இருந்த வெற்றிவேற் செழியன் பொற்றொழில் கொல்லர் ஈரைம்பதின் வரை கொன்றான் என்பது சிலப்பதிகாரம் தரக்கூடிய செய்தி. எதற்கு என்றால் கண்ணகிக்கு சாந்தி வழிபாடாக அதை செய்தான் என்பது செய்தி. ஆனால் கொற்கையில் இருந்த வெற்றிவேற் செழியன் என்பதனாலே கொற்கை அந்த காலத்தில் எல்லா அரசர்களுக்கும் ரெண்டு ஒரு உள்நாட்டு தலைநகரமும் ஒரு கடற்கரை தலைநகரமும் இருந்திருக்கிறது. சோழர்களுக்கு உறையூர் ஒன்றும் பூம்புகார் ஒன்றும் இருந்திருக்கிறது. பாண்டியர்களுக்கு மதுரை ஒன்றும் கொற்கை ஒன்றுமாக இருந்திருக்கிறது. இந்த கடற்கரை தலைநகரமாக இருந்த இந்த நகரத்தில் இருந்த வெற்றிவேற் செழியன் ஒரு இளவரசனாக இருக்கலாம், இல்லை அரசனுடைய தம்பியாக இருக்கலாம். அந்த 100 பொற்கொல்லர்களை பலியிட்டான் என்பது சிலப்பதிகாரம் தருகின்ற ரொம்ப அசைக்க முடியாத செய்தி. அப்புறம் இங்கிருந்து வெளியேறிய பொற்கொல்லர்கள் தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே தென்தமிழ்நாட்டிலே பல இடங்களிலே குடியேறியிருக்கிறார்கள். குடியேறிய இடமெல்லாம் அக்கசாலை விநாயகர் கோயிலையும் வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வும் இந்த இதற்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே வாழ்ந்த பொற்கொல்லர்களுக்கு அரசு அதிகாரத்தினாலே ஏதோ ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது. இவர்கள் நேரத்தை விட்டு இவர்கள் வெளியேறியிருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். பாண்டியருடைய பெயர்களிலேயே கொற்கை கோமான் என்றும் அவர்களுக்கு ஒரு பெயர் இருந்திருக்கிறது. தத்து நீர் வரை பின் கொற்கை கோமான் என்றே சிறுவனாட்டு படை அவர் குறிப்பிடுகிறது. அதுபோல பெண்ணினுடைய அழகுக்கு நகரங்களை ஓமை சொல்வது அந்த காலத்திலே மரபு. அப்படி ஒரு சங்க இலக்கிய பாடல் கொற்கை நகரம் போன்ற அழகுடைய பெண் என்று ஓமை சொல்கிறது. இன்னொரு பாடல் கொற்கை நகரத்திலே விடியற்காலை பொழுதிலே மலர்ந்த நெய்தல், ஏன்னா நெய்தல் நிலம், வைகரை பொழுதிலே மலர்ந்த நெய்தல் பூவை போன்ற கண்ணையுடைய தலைவி என்று கொற்கையை பேசுகிறது. கொற்கை திரும்ப திரும்ப பேசப்படும் நகரமாக, அதாவது பெருமைக்குரிய நகரமாக இருந்திருக்கிறது பாண்டியர்களுக்கு என்பதுதான். மிக பிற்காலத்து கல்வெட்டுகளிலே கூட 15 நூற்றாண்டு தென்காசி கல்வெட்டுகளில் கூட பாண்டிய மன்னனை கொற்கை காவலன் கொற்கை கோமான் என்று சொல்வதை பார்க்கிறோம். இங்கே இருந்த முக்கியமான இன்னொரு விஷயம், அக்கம் என்றால் காசு என்ற அர்த்தம் தமிழிலே. அக்கசாலை என்றால் நாணயங்கள் அச்சிடும் இடம். இங்கே ஒரு அக்கசாலை இருந்திருக்கிறது. இந்த அக்கசாலைக்காரர்கள் வழிபடுகின்ற ஒரு விநாயகர் கோயிலும் இங்கே இருந்திருக்கிறது. கல்வெட்டுகளில் இன்றும் மதுரோதய நல்லூரான கொற்கை ஸ்ரீ அக்கீஸ்வரமுடையார், அக்கீஸ்வரமுடையார் நாணயச்சாலையுடையார் என்று அர்த்தம் என்ற பெயரை இன்றைக்கும் பார்க்குறோம். இன்றைக்கும் இந்த நகரம் கடற்கரையிலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது. ஆனால் 13 நூற்றாண்டு வரையிலான கல்வெட்டுக்கள் இங்கே உள்ள அக்கீஸ்வரமுடையார் கோயிலில் இருப்பதனாலே, அக்கசாலை ஈஸ்வரமுடையார் கோயிலில் இருப்பதனாலே 13 நூற்றாண்டு வரை இந்த சிற்றூர் உயிரோடு இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. துறைமுக நகரம் என்பதனாலே இது ஒரு பெரிய நகரமாக ஒரு காலத்தில் இருந்திருக்க வேண்டும். இந்த ஊரிலே தோண்டும் இடங்களிலெல்லாம் சங்குகள் கிடைக்கின்றன. 1969 திரு அப்துல் மஜீத் அவர்கள் தமிழ்நாடு தொல்லியல் ஆய்வுத்துறைக்காக ஆய்வு செய்தபோது பாதி அறுத்த வளையல்களுக்காக அறுக்கப்பட்ட சங்குகளை கண்டெடுத்தார். அவ்வகையான சங்குகள் இன்றளவும் கிடைக்கின்றன என்பதுதான். இப்பொழுது நாம் பார்த்த அளவிலே திரு நாராயணபிள்ளை அவர்களுடைய வீட்டில் 20 அடி கிணத்துக்குள்ளே 15 அடியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட சங்குகளை எடுத்திருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த சங்குகள் மிக கனமானவை, அதாவது மிக நன்றாக விளைந்த சங்குகளாக அவைகள் இருக்கின்றன. அது போக இந்த ஊரிலே 7 இடங்களிலே ஆய்வு நடந்திருக்கிறது. முதுமக்கள் தாலி கிடைத்திருக்கிறது. ஸ்ரீதரன் சொல்கிற குறிப்புகளின்படி, தொல்லியல் ஆய்வுத்துறையைச் சேர்ந்த ஸ்ரீதரன் சொல்கிற குறிப்புகளின்படி, சில பானை ஓடுகளில் பிராமி எழுத்துக்கள் ஒன்றொன்றாக கிடைத்திருக்கின்றன. முழு சொல்லாக அல்லது வார்த்தையாக கிடைக்கவில்லையே தவிர பிராமி எழுத்து பொறித்த பானை ஓடு இங்கு கிடைத்திருப்பதனாலேயே கிமு 3 நூற்றாண்டு அல்லது அதற்கும் முற்பட்ட காலத்தைச் சேர்ந்ததாக இந்த நகரம் இருந்திருக்க வேண்டும். இதனுடைய அழிவெல்லாம் பிற்கால பாண்டிய காலத்துக்கு பிறகுதான் இதனுடைய அழிவெல்லாம் நடந்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு பக்கத்திலே உள்ள மாரமங்கலம், ஆத்தூர், புன்னக்காயல் ஆகிய ஊர்களெல்லாம் பிற்கால பாண்டியர் காலத்திலே புகழ் பெற்றிருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் புன்னைக்காயல் சீன நாட்டோடு உள்ள தொடர்புக்கு சான்றாக நிறைய சீன பாண்டங்களை புன்னைக்காயலிருந்து எடுத்திருக்கிறார். புன்னைக்காயலிருந்து வீரபாண்டியன் பட்டணத்தில் எனவே இந்த பகுதி மிக மிக தொன்மையான பகுதி, நம்முடைய வரலாற்றை விளக்குகிற பகுதி. வெளிநாட்டார் குறிப்புகளிலெல்லாம் பாண்டி நாட்டு முத்துக்களை பற்றி குறிப்பு வருகிறது. பாண்டியருடைய பெருமையே முத்து விளைகிற நாட்டை உடையவர்கள் என்பது தான்.
அந்த முத்து விளைகிற பகுதியாக இந்த கொற்கை இருந்திருக்கிறது. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன் வரை கொற்கைக்கு சற்று தள்ளி உள்ள தூத்துக்குடியிலே முத்து குடித்திருக்கிறார்கள். இன்னும் முத்து விளைகிற பகுதியாகத்தான் அது இருந்திருக்கிறது. நவீன ஆய்வுகள் மேலும் மேலும் தொடர்வதாக இருந்தால் மறுபடியும் இதை முத்து விளைகின்ற ஒரு இடமாக நம்மாலே மாற்ற முடியும் என்று நான் நினைக்கிறேன்.